श्रीमते श्रीनिगमांत महादेशिकाय नमः। नालावद श्लोकम वैराग्य पंचकम। दुरीश्वर द्वार बहिर्वितर्दिका दुरासिकायै रचितोयमंजलिहि यदंजनाभं निरपायमस्ति मे धनंजयस्यंदन भूषणं धनम्। पोदुवा ओरु वैराग्यम अप्पडिंगिरदु वरणम्ना மனசை அடக்கணும். எப்பேற்பட்ட மனசை அடக்கணும் அப்படின்னா, மனசுங்கிறது பொதுவாக சொல்லுவாள் தமிழில், மனசுங்கிறது குரங்கு மாதிரி அது ஒரு ஒரு இடத்துக்கு அலைஞ்சுட்டே இருக்கும். சத்தியம் இல்லைன்னு சொல்லலை. அப்பவும் நம்மக்கிட்ட ஒரு பெரிய வித்வத் இருக்குது, இல்லை நம்மக்கிட்ட பணம் இருக்குது நிறைய, இல்லை நாம் இப்பேற்பட்ட குலத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு இருக்கிறச்சே, அடியேன் தாசன் அப்படின்றது மூலமாக இதெல்லாம் அடக்கிறதுங்கிறதே பெரிய வைராக்கியம். சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் உண்மையான தனம் எது, அது மாத்திரம் இல்லாமல் ராஜா கிட்டெல்லாம் தனத்துக்காக யாச்சனம் பண்ணோம் அப்படின்னா, போன ஸ்லோகத்தில் என்ன, யாச்சாமகே மகீஸ்வரானு, ராஜாக்கள் இடத்துல போய் யாச்சனை பண்ணுறதுங்கிறது கிடையாது, இல்லை பண்ண மாட்டோம், நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சாதித்தார். அப்படி யாச்சனை பண்ணுறவாளுக்கு என்னென்ன கஷ்டங்கள் வரும் பண்ணா அப்படிங்கிறத சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். துரீஸ்வர துவாரம் துவார பகிர் விதர்திகா, துரீஸ்வரர்கள் அப்படின்னா நம்மக்கிட்ட இவ்வளோ பைசா இருக்குது, நாம் தான் இந்த ராஜ்யத்தை ஆண்டுருக்கோம். பொதுவாக புத்தியே ஒரு ராஜ்யத்தில் பெரிய ஸ்தானத்தில் ராஜாவாக இருக்கோம் அப்படின்னா புத்தி எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஸ்ரீமத் ராமாயணத்தில். தசரதர் தன்னுடைய புத்திரன், ஜேஷ்டனாகவும் சிரேஷ்டனாகவும் இருக்கக்கூடிய ராமன், எல்லா குவாலிஃபிகேஷனுக்கும் பெருமாள் மேட்ச் பண்ணிட்டார் எல்லா குவாலிஃபிகேஷனையும். அது மாத்திரம் இல்லை, ராஜா சுயமாகவே ஒரு டெசிஷன் எடுக்கலாம் அந்த காலத்தில் மன்னராட்சி. அப்படி இருக்கிறச்சேவே மக்கள் எல்லாரும் என்ன சொல்கிறா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு சபை கூட்டுறார். அந்யா மத்தியஸ்த சிந்தாகி விமர்த்தா பியதிகோதயா, ராமாயண வாக்கியம், நீங்கள் சொல்லுங்கோ என்னோட திருஷ்டிப்படி என் பிள்ளை எனக்கு வசதி அப்படின்னு தான் எனக்கு தோணும். மக்களாகிய நீங்கள் சொல்லுங்கோ ராமன் வந்து ராஜ்யத்தை ஏற்றுக்கலாமா அப்படின்னு கேட்டவுடனே மக்கள்லாம் சொல்கிறா, இச்சாமஹா இச்சாமஹா இச்சாமோஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயந்தம் ராமம் சத்ராவிரதானனம், ராமன் தான் வரணும், ராமன் யானை மேலே சத்ருஞ்சயன் அப்படிங்கிற யானை மேலே வந்து எங்களெல்லாம் ஆளணும், ராஜாவா வரணுன்றது நாங்கள் காத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தா அயோத்தியா மக்கள். அப்போ உடனே தசரதர் கேட்டார், என்ன ராமன் அவ்வளோ, நான் ராஜ்யத்தை சரியாக நடத்தலையா, ராமன் வரணும்னு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறேளே, கதன்னு மயி தர்மேன பிருத்திவி மனுஷாசதி, என்னோட தர்மத்தில் எதான கொஞ்சம் குறவா, நான் ஏதாவது ஒழுங்காக உங்களை ராஜ்யம் ஆளலையா அப்படின்னு கேட்டு சொல்கிறார், இல்லை இல்லை, ராமனுக்கு அவ்வளோ குணங்கள் இருக்குது, நல்ல குணங்கள், அதனால் ராமன் எங்களை ஆளணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்ன உடனே ராமனை கூப்பிட்டு சொல்கிறார் தசரதர், நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இவர் முதல்லையே நமக்கு நல்ல விஷயம் அப்படின்னாலே நம்ம யார்கிட்ட சொல்லுவோம்னா, பொதுவாக நம்ம அம்மாக்கிட்ட போய் சொல்லுவோம், இந்த மாதிரி நடந்திருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அம்மாக்கிட்ட போய் சொல்கிறது. அது அதே மாதிரி ராமரும் தன்னுடைய அம்மாவான கௌசல்யாக்கிட்ட போய் சொல்கிறார். சொல்கிறச்சே எப்படி சொல்லணும், பொதுவாக தசரதர் சக்கரவர்த்தி பெரிய மன்னன், சக்கரவர்த்தி ராமனையே சக்கரவர்த்தி திருமகன்னு தானே சொல்கிறோம், அப்போ ஏற்பட்ட சக்கரவர்த்தி என்ன நாளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறார், நான் வந்து ராஜாவாக இருந்து ஆளப்போகிறேன், என்னை பட்டாபிஷேகம் பண்ண உடனே நான் ராஜா, ராஜாதி ராஜா என்னென்னவோ சொல்லிக்கிறாள், ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட எல்லாம் நான் தான், நான் இனிமேல் ஆளப்பிறந்தவன் நான் ஆளப்போகிறேன், நாளையிலேருந்து நான் தான் ராஜா, சக்கரவர்த்தியாக இருந்து
அப்படி ஒரு ஆட்சி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லணும். ஆனால் ராமர் அப்படி சொல்லலை கௌசல்யகிட்ட. அம்பபுத்ரா நியுக்தோஸ்மி பிரஜாபாலன கர்மணி, அம்மா அப்பா என்ன பண்ணிருக்கேர், இந்த நாட்டு மக்களெல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிற கைங்கரியத்தில் என்னை ஈடுபடுத்தியிருக்கார் அப்படின்னு ராமர் சொல்கிறார். அப்பன்னா சக்கரவர்த்தியாக இருந்த போதிலும் மக்களை நாங்கள் ஆள்றோம் அப்படிங்கிற புத்தி இல்லை, மக்களுக்கு சேவை பண்ணுறோம், மக்களுக்கு கைங்கரியம் பண்ணுறோம் அப்படிங்கிற புத்தி பெருமாளுக்கு. என்றும் தேசப்பணியில் அப்படின்னு கையெழுத்து போடுறா பாருங்க. அந்த மாதிரி ராமர் அயோத்தியா மக்கள் நாட்டு மக்களுடைய பணியில் ராமன் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி புத்தி இருக்கா இந்த ராஜாக்களுக்கு அப்படின்னா கிடையாது. நாங்கள் ஆள்றோம், எங்கள் ஆட்சியில் இருக்கிறவா நீங்கள்லாம், நாங்கள் தான் வசதி அப்படின்னு இருக்கிறவா ராஜா. அதனால் துரீஸ்வர அப்படின்னு சொல்கிறார் தேசிகன். அந்த அப்பேற்பட்ட ராஜாவுடைய வாசலில் இருக்கக்கூடிய திண்ணையில் உக்காந்துட்டுருக்கா இந்த வித்வான்கள், இல்லை நாடகம் நடத்துகிறவா, இல்லை பாடுறவா, டான்ஸ் ஆடுறவா, இவாள்லாம் அந்த ராஜாவோட ஆற்றுக்குள்ளே கூட போக முடியாது. அவளுக்கு பர்மிஷனே டினை பண்ணிவிடுவா, பர்மிஷன் கிடையாது அவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கு. வாசல்லையே இந்த திண்ணையில் உக்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கா. ஏன் வெயிட் பண்ணுறா அப்படின்னா, ராஜா வந்தார்னா வெளில பார்த்துட்டு ஓ வந்திருக்கேளா, ஆ பைசா வேணுமா, அது வேணுமா அப்படின்னு ஒரு தோரணையாக கேட்பான் ராஜா. இவாள் ஆமாம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கொடுத்துடுவா பைசாவை. அதுக்காக இவாள்லாம் வாசலில் உக்காந்துட்டுருக்கா. உக்காந்துட்டுருக்கிறச்சேவோ இவாளுக்கோ ஆயிரம் மனக்கவலை. என்ன அப்படின்னா, இந்த ராஜா நமக்கு வந்து பைசா கொடுப்பாரா மாட்டாரா, கொடுத்தாலும் எவ்வளோ கொடுப்பார், இல்லை நம்மள்கிட்ட வேலையை வாங்கிட்டு பைசா கொடுக்காத போயிடுவாரா, நாம் எதிர்பார்க்குற பைசா கொடுப்பாரா, என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி ஒரே மனக்கவலையோடு காத்துட்டுருப்பா. சுவாமி தேசிகன் அதை சாதிக்கிறச்சே, துராசிகாயை அப்படிங்கிறார். துராசிகம் துராசிகா அப்படின்னா, ராஜா வந்தா எழுந்துக்கணும், ராஜா தங்கக்கிட்ட பேசலை, தங்களை பார்க்க வரல, ஆனால் எங்கேயோ நடந்து போகிறார் அப்படின்னாலும் ஏந்துக்கணும். ராஜா ஹூ அப்படின்னா பயப்படணும், என்னை பார்த்தே இப்படி கேட்குறியா அப்படின்னு திடீர்னு. ராஜாக்கெல்லாம் எந்த சமயத்தில் அவளுக்கு சத்துவமாக புத்தி இருக்குன்றது தெரியாது. அவள் ஹுங்காரம் பண்ணால் பயப்படணும். அப்போ ஏற்பட்ட அந்த ஸ்திதிக்கு தேசிகன் அஞ்சலி பண்ணுறாராம், கை கூப்பிடுறார். கை கூப்பிட்றதுன்னா பக்தியாக இல்லை இந்த இடத்துல, அப்பா உன் சங்காத்தமே வேண்டாண்டா அப்படின்னு நாமெல்லாம் கை கூப்பிட்றோமே, உன்னோடைய சங்கமே வேண்டாம், உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம், உன் கூட இருந்த வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி கை கூப்பிடுமே, அந்த மாதிரி ஒரு அஞ்சலி பண்ணுறார். துராசிகாயை ரச்சிதோயம் அஞ்சலி, அஞ்சலி செய்யப்பட்டது அப்படிங்கிறார் தேசிகன். அப்போ உடனே மீதி கவிகள்லாம் கேட்டாலும், என்ன சுவாமி பைசான்றது கொஞ்சமான வேணுமே, தனம் அப்படிங்கிறது கொஞ்சமான வேணுமே, நீர் இப்படி அந்த ஆசைக்கு அஞ்சலி பண்ணுறீர், இப்படி ஒரு எண்ணம் வராமல் இருக்கணும், இந்த மாதிரி ராஜாக்களுடைய திண்ணை வாசலில் போய் உக்காந்து காத்துன்னு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனக்கவலை வருமே எங்களுக்கு, அந்த கவலையெல்லாம் படாத இருக்கீரே, என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு மேல் தேசிகன் பதில் சொல்கிறார். அதிலே ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இப்போ ஏற்பட்ட தனத்தினால் கர்வமுடைய ராஜாக்கள் இருந்திருக்காங்கிறது தெரியறது. பாஷ்யகார் ஆசிரயித்தவாள் தான் எப்படி இருப்பா அப்படின்னா, மதுகர மௌலிதத்ன மததந்துர தந்தி கட்டா கரட்ட கட்டாகவாகி கணசீகர ஸ்ரீபரிதாம் அப்படின்னு சொல்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, யானை பல யானைகள் வச்சுருக்கா தனிக்காள், வெல்த் உடையவா, ஏன்னா பணக்காரால் தான் யானையை மேய்க்க முடியும். பொதுவாக கேட்போமே, அது யானையை கட்டி சாதம் போடுற வேலை அது அப்படின்னு சொல்லுவாள், அவ்வளோ பெரிய பைசாவுக்கு செலவாகுது அப்படின்னா.
அந்த மாதிரி யானையை வச்சுட்டுருக்கான்னா அவள் பெரிய தனிக்காளாக தான் இருக்கணும். அம்பானி அதானி அந்த மாதிரி அந்த லெவலுக்கு இருந்தால் தான் யானையெல்லாம் வச்சுருக்கா மேய்க்க முடியும். மெயின்டெனன்ஸே யானை அவ்வளோ இருக்குது யானைக்கு. அப்போ பல யானைகள் வச்சுட்டுருக்கா. அப்பேற்பட்ட யானையோடைய யானைக்கு மத ஜலம் அப்படின்னு ஒன்று சுரக்கும். அந்த ஜலத்தினால அந்த இடமே மூழ்கி இருக்குது. அவ்வளோ மத ஜலம் பெருகியிருக்கு, அவ்வளோ யானைகள் இருக்குது. அதில் வண்டுகள்லாம் தேனை சாப்பிட்டுட்டு அதுவும் ஏதோ என்னதுரா இது அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த ஜலத்தில் மூழ்கிடுது. ஜலத்தில் அது உழுந்துடுத்துன்னா அதால் திருப்பி எழுந்துக்க முடியல, அந்த அளவுக்கு மத ஜலம். அப்போது இவ்வளோ மதஜலம் பெறுகிறதுனா அவ்வளோ யானைகள் இருக்கணும். அவ்வளோ யானைகள் இருக்கணும்னா அவளுக்கு அவ்வளோ பைசா இருக்கணும். அப்பேற்பட்ட அவ்வளோ பைசா இருக்கிறவாளும் அந்த யானை அந்த தனம் அந்த பைசா எல்லாத்தையும் விட்டுட்டு எம்பெருமானார் திருவடியை ஆசிரயிச்சா அப்படின்னு நிகமாந்த மகாதேசிகன் நித்திராத சப்தத்தியில் சாதிக்கிறார். யதிபதி சம்பிரதாய நிரபாய தனோபசிதாக. அவளுக்கு எது பெருசாக தனமாக தெரிஞ்சுது அப்படின்னா இந்த யானையை மேய்க்கிற அளவுக்கு வச்சுருந்த தனம் அவளுக்கு தனமாக தெரியல. யதிபதி அப்படின்னு எழுந்தருளி இருந்த எம்பெருமானார் சுவாமி ராமானுஜருடைய சம்பிரதாயம் அப்படிங்கிற பெரிய தனத்துக்கு நிரபாய தனம், இந்த யானையோட யானை வச்சு மேய்க்கிற அளவுக்கு இருக்கிற பைசாலாம் என்றைக்கு வேணால் ஐடி வரலாம், இடி வரலாம், கேஸ் போடுவா போயிடும். ஆனால் சுவாமி ராமானுஜ சம்பிரதாயத்துக்குள்ளே வந்தாச்சுன்னா அந்த தனத்தை ஒருத்தரால் அபகரிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா அது பகவானாலேயே அபகரிக்க முடியாததானது ஒரு தனம், நிரபாய தனம், அபாயம் இல்லாத ஒரு தனம், யதிபதி சம்பிரதாய தனம் அப்படிங்கிறது. அதே சுவாமி தேசிய நீங்கள் சாதிக்கிறார். ஏத அஞ்சனாபம் நிரபாயம் அஸ்திமே தனஞ்சய சந்தன பூஷணம் தனம். நீங்கள்லாம் கேட்குறீங்கோ பைசாவுக்கு தனத்துக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு, என்கிட்ட ஒரு தனம் இருக்குது. எப்பேற்பட்ட தனம் அப்படின்னா எந்த தனமானது கருப்பு கலரில் மை போல இருக்கக்கூடியதும் அழிவற்றதுமான தனஞ்சய சந்தன பூஷணம் அர்ஜுனனுடைய ரத்தத்தில் ரத்தத்துக்கு அலங்காரமாக இருந்ததோ அந்த தனம் எனக்கு இருக்குது. எது அப்படின்னா பார்த்தனுக்கு சாரதியாக இருந்த பெருமாள் பார்த்தசாரதி ஆகிய தனம், கருமாமுகில் வண்ணன் அப்பேற்பட்ட தனம் எனக்கு போகும். நீங்கள்லாம் ஆசைப்படுற தனம்ன்றது என்றைக்கு வேணால் உங்கள் கையை விட்டு போயிடும். ஆனால் என்னோடய தனம் அப்படிங்கிறது என்னோட தனத்துக்கும் அழிவு கிடையாது. என பகவான் நித்தியம் அப்படிங்கிற விஷயத்தில் நிரபாயம், அதுக்கு ஒரு அபாயம் ஏற்படும் அப்படிங்கிறதும் கிடையாது. அது மாத்திரம் இல்லாமல் எப்பேற்பட்ட நிறத்தில் இருக்குன்னா கருமை நிறத்தில் இருக்குது, மை நிறத்தில் இருக்குது. மை பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுவா அப்படின்னா விஷயங்கள் நன்னா தெரியணும் அப்படின்னா மையிட்டுக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம். எனக்கு பகவானை பற்றி நிறைய விஷயம் தெரியணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு மை தேவை. அஞ்சனம் யோக திருஷ்டே அப்படின்னு பகவத்யான சோபானத்தில் சாதிக்கிறார். அந்த ரீதியில் யோகம் பண்ணுறவாளுக்கெல்லாம் அஞ்சனம் மாதிரி இருக்காரா ரங்கநாதன். ஏன்னா ரங்கநாதன் மூலவர் கருப்போ இல்லையோ, அந்த மாதிரி பார்த்தசாரதி பார்த்தசாரதியும் கருப்பு மை நிறம். பார்த்தசாரதியை போய் இன்றைக்கெல்லாம் சேவிச்சுட்டுருக்கலாம். எப்பேற்பட்ட பார்த்தசாரதி, பஞ்சவரை பலவகையும் காத்தார் வந்தார் பாஞ்சாலி குழல் முடித்தார் வந்தார் தாமே. அந்த அஞ்சு பேரை எத்தனை விதத்தில் ரட்சணம் பண்ணார் அதெல்லாம் குந்தி ஸ்தவத்தில் விஸ்தாரமாக சொல்கிறா குந்தி கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணுறச்சே. அப்பேற்பட்ட தனம் எனக்கு இருக்கிறச்சே நீங்கள் ஆசைப்படுற ராஜா கிட்டேருந்து பயந்துண்டு வருமா வராதான்ற பயத்தோடு இருக்கக்கூடிய தனத்துக்கெல்லாம் ஆசைக்கெல்லாம் நான் ஒரு அஞ்சலி பண்ணிட்டேன். போருந்தா சாமி உங்களோட சங்காத்தமே வேண்டாம், எனக்குன்னு ஒரு தனம் இருக்குது, அது பார்த்தசாரதி ஆகிய தனம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். துரீஸ்வரத்வார பகிர் விதர்திகா துராசிகாயை ரச்சிதோ யமஞ்சலிஹி யதஞ்சனாபம் நிரபாயமஸ்திமே தனஞ்சயசியந்தன பூஷணந்தனம்.
श्रीमते निगमान्त महादेशिकाय नमः।